ஆக்டர் மாரிமுத்து ஆசை ஆசையாக கட்டின கனவு இல்லத்தில் காலடி எடுத்து வைக்க முன்னதாகவே இறந்து போன விஷயம் இப்போ தெரிய வந்து ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல குணச்சித்திர நடிகர் மாரிமுத்து அவர்கள் நேற்று காலையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். இந்த ஒரு விஷயத்திலிருந்து மீள முடியாமல் இப்போ வரைக்கும் நிறைய ரசிகர்களும் சரி பிரபலங்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் அவரை பற்றி ஏராளமான விஷயம் ஒன் பை ஒன்னாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, மாரிமுத்து அவர்களுக்கு கனவு இல்லம் ஒன்று இருந்திருக்கு. அதை ஆசை ஆசையாக அவர் கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான். மாரிமுத்து அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச்சுலராக இருக்கும் போதும் ரூம்ல தான் இருந்திருக்காரு. அதற்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காரு. முதல் முறையாக அவங்க மனைவி கூட ஒரு வாடகை வீட்டில் 4 வருஷமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கங்க அப்படின்னு நிறைய இடங்களில் சென்னையில் வாடகை வீட்டில் அவர் இருந்திருக்காராமா. கிட்டத்தட்ட 27 வருஷமாக அவர் வாடகை வீட்டில் மட்டுமே தான் அவங்க குடும்பத்தோட இருந்திருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சென்னையில் கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருந்தேன். சென்னைக்கு வந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சொந்த வீடு சென்னையில் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஆசையாக இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. அதற்காக நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய உழைச்சேன். இப்போ தான் கை மேலே பலனாக ஒரு வீடு வாங்கி நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். மணப்பாக்கத்தில் என்னோட கனவு இல்லத்தை நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்னோட வீடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, இன்டீரியர் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் வந்து நாங்கள் பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோட கனவு இல்லம் அப்படின்னு தான் சொல்லணும். 4 பெட்ரூம் இருக்கு, 4 அட்டாச்மெண்ட் பாத்ரூம், 4 பெட்ரூமுமே அவ்வளவு பெருசாக இருக்கும். இதை தாண்டி வெளியில் நீச்சல் குளம் இருக்கு. நான் என்னென்ன ஆசைப்படணும் அது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கு. அந்த ஒரு வீட்டை நம்ம அபார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, வில்லான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சிக்னேச்சர் பிளாக் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி கட்டணும் தான் ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட கனவு இல்லம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே ஓவர், இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு. இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு என்னோட மனைவி பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மலர் இல்லம் அப்படின்னு தான் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு மலர்னு மட்டும் வச்சா போதுன்னு தோணுச்சு. எல்லாமே ரெடி, அடுத்த மாதம் பால் காய்ச்ச போகிறோம், கண்டிப்பாக எல்லாரையுமே நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே நமக்கு ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 27 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்திருக்காரு. நிறைய கனவுகளோட ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு பல கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டை அவர் கட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, பால் காய்ச்சி அந்த வீட்டுக்குள்ள அவர் குடியேறது மட்டும்தான் பாக்கி. இப்படி எல்லாம் கை கூடி வர நேரத்தில் அந்த மனுஷன் இப்போ இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையாலுமே ரொம்ப மனசு வலிக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த வீட்டில் அவர் காலடி எடுத்து வைக்கலை அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, அவர் கூட பழங்கினவங்களுக்கும் சரி, அவரோட ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.